வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு அழகான பிளான்டட் அக்வாரியம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட டேங்க்கு சாண்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டேங்க்கில் வந்து நான் ஆல்ரெடி வந்து இதில் பேம்பு பிளான்ஸ் வந்து நான் வந்து ஷோ பண்ணி அதை வளர்த்துருந்தேன். கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பிளான்ஸ் எல்லாமே அவ்வளோதான் அதோடய லைஃபு. ஸோ அதுக்கப்புறம் டெட் ஆயிடுச்சு. நான் அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதே சாண்டில் தான் நான் வந்து பிளான்டட் அக்வாரியம் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து அதை வந்து எம்டியாக விடுறதை விட அதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு டார்க் ஷீட் நம்ம போட்டோம்னா, பிளான்டட் அக்வாரியம்னு இல்லை எந்த அக்வாரியமுக்குமே நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பிளாக் தீமில் ஒரு ஷீட் வாங்கி நான் வந்து இதை வந்து பெட்ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன். நானே கட் பண்ணி இதை நம்ம வந்து ஒட்டியாச்சு. சாண்டு வந்து ஆல்ரெடி அதிலே இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து ராக்ஸ் வந்து அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராக்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அதனால் அமேசானில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து ஃபைண்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ராக்ஸ் எல்லாமே அமேசானில் வாங்கினது. அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ராக்ஸ் அழகாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது மாதிரி ராக்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ராக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கூட சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த அமேசானில் வாங்கின பார்சலை பிரிச்சுட்டு அந்த ராக்ஸ் எல்லாமே ஒன்றுன்னா எடுத்துட்டேன். ராக்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன், ஏன்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை வாட்டரில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எஸ், ஒன்ஸ் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து எனக்கு பிடிச்ச ஷேப்ஸில் அந்த சாயில் அப்படியே நான் வந்து புதைச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ராக்ஸ் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தது ராக்ஸு. ஃபைனல் அவுட்புட் நீங்களே பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அக்வாரியம் செட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், டைம் கண்டிப்பாக எடுத்துக்கும் அதுவே, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து லைவ் பிளான்ஸ் வாட்டர் பிளான்ஸ் வந்து நான் வாங்கினேன். இது வந்து நான் கோல்டன் ஆரோ பெட் ஷாப்பில் தான் வாங்கினேன். நான் வந்து செடியாக வாங்கலை, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஸு, இது வந்து தண்ணி உள்ளார வளரக்கூடிய கிராஸஸு. பார்க்குறதுக்கு இந்த ஒரு சின்ன புல்லுக்கட்டு மாதிரி இருக்குது, பட் இதை வந்து அங்கங்கே நம்ம சோ பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்ச நாளில் அது வந்து அப்படியே பரவிடும். ஈவன் நம்ம வந்து அதை வந்து ட்ரிம் கூட பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப புதர் மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் அதை ட்ரிம் பண்ணிட்டு நம்ம அந்த தண்ணியை எடுத்துடலாம். ஸோ இது சின்ன புல் கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஆக்சுவலி அழகாக இருந்தது. இது வந்து சீல்டு பேக்கில் வந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றா பிரித்து, ஏன்னா அது பிஞ்சு போகாமல் இருக்கணும், அது ரூட்டு ரூட்லேருந்து அந்த செடி பிஞ்சு போகாமல் ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக நான் வந்து அதில் சோவ் பண்ணேன். இது வந்து ரொம்ப நேர ப்ராசஸ்ஸு, ரொம்ப பொறுமையாக தான் அதை வந்து நான் பண்ணேன். ஈவன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கிராஸ் வாங்கி டேங்க் செட் பண்ணுறது. நான் அந்த கிராஸஸ் எல்லாமே கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி தள்ளி தான் வச்சேன், ஏன்னா அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கும்போது பாருங்கள் நான் எவ்வளோ தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். பட் அது வந்து ஃபுல்லாமே கவர் ஆகிக்கும், ஈவன் வந்து அது நல்லா க்ரோ கூடி ஆகும். ஸோ இதுக்கு நிறைய எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு, ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை செப்பரேட்டாக ஒன்று ஒன்றா பிரித்து சில சமயம் ரெண்டு புல்லாம் ஒட்டிக்காவே வச்சுட்டேன், ரொம்ப டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எப்படி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டாவது, இது நான் வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன், ரெண்டு கண்டெய்னர் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது ரெண்டாவதையும் பிரித்து எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அதே மாதிரி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு புல்லுக்கட்டு வந்து நான் வந்து கவரில் இருந்து எடுத்தேன் இல்லையா, இது வந்து கண்டெய்னரில் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட் பேக்கிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். சரி, இது கசகசன்னு ஆகாமல் செப்பரேட்டாக நம்ம ஈஸியாக அதை தனித்தனியாக எடுத்து வைக்கிற மாதிரியே அவங்களும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அப்படியே பேக்டாக வந்துச்சு. ஓரளவுக்கு நான் வந்து நான் நினச்ச மாதிரியே அந்த கிராஸஸ் எல்லாமே வந்து நான் அப்படியே நட்டி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி டேங்க்கில் வந்து ஃபில் பண்ணலான்ட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து சாயில் இருந்தாலே நம்ம வந்து மெதுவாக விடணும் தண்ணியை. ஸோ இதை வந்து இந்த செடிலாம் வந்து மேலே மிதந்துட்டு அந்த சாயிலிருந்து வெளி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக அந்த தண்ணியை வந்து நம்ம நிரப்பணும். இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சாயிலுங்கிறதுனால கொஞ்சம் டர்ட்டியாகவே தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days அப்புறம் வாட்டர் வந்து கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டக்வீடு.
இது ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி இந்த பிளான்டட் அக்வாரியமுக்கு தான் கிடைக்கணும்னு இருக்குது போல். ஸோ இதுவும் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரித்து இது வந்து தண்ணி மேலேயே மிதந்துட்டுருக்கிறது. ஸோ உங்களுக்கு டக் வீடுன்னு வேணும்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிது, இப்போது நிறையா மார்க்கெட்லேயே கிடைக்கிது. அண்ட் இதை வாங்கி இதை வந்து நம்ம வந்து அதில் சாயில் போடணும்னு இல்லை, இது வந்து தண்ணி மேலேயே மிதந்துட்டுருக்கும். ஸோ இது ரொம்ப அழகாகவே இருக்குது. நான் இப்போ அப்படியே கூட்ட கூட்டமாக போடுறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு அப்படியே மூடிக்கிச்சு, அந்த டேங்க் ஃபுல்லாக பரவிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது திரும்பவும் வளர்ந்து அது அப்படியே கவர் ஆயிடுது ஃபுல்லாமே, இந்த டேங்க் ஃபுல்லியுமே அப்படியே கவர் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து நான் அந்த தண்ணி மேலே அப்படியே பரவ விட்டுட்டேன். முதல்ல டக் வீட்லாம் கிடைக்காம இருந்துச்சு, பட் இப்போ ஈஸியாகவே நமக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம், நமக்கு வந்து கிடைக்கிது டக் வீட்லாம். ஸோ இப்போ இவ்வளோ தான் போட்டிருக்கேன், நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு நான் காட்டுறேன், அது அவ்வளோ டேங்க் ஃபுல்லாக குரோ ஆகி பரவிடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி இருந்த சாண்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் கிளம்சியாக இந்த மாதிரி இருக்குது, ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அப்படியே செடிமெண்ட் ஆகிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு பீட்டா ஃபிஷ் தான் போடலான்ட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் கிளம்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு பீட்டா ஃபிஷ்ஷு, இது வந்து மேல் பீட்டா ஃபிஷ்ஷு, இதை வந்து நம்ம வந்து இந்த டேங்கில் போட்டுருவோம். ரொம்ப அழகான இது வந்து ஒரு ஹாஃப் மூன் பீட்டா ஃபிஷ் தான் நான் இதில் போடுறேன். அது அப்படியே டக் வீடை வந்துட்டு தள்ளி 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 அது போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் இந்த டேங்கை வாட்ச் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஃபுட் போடுறேன் பாருங்கள், அது வந்து எடுக்குது.